மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் அதில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட வேண்டும் என்ற நெருக்கடி அங்கு செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்களுக்கும் கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே திமுக ஒரு பெரிய சக்தியாக இல்லை என்ற ஒரு விமர்சனம் காலங்காலமாக இருந்து வருகிறது. அதை உடைப்பதற்கான முயற்சியிலும் தற்போது திமுக கூட்டணி காங்கிரஸ் திமுகவுக்கு இருந்தது என்பதால் காங்கிரஸ் வேட்பாளர் ஈ வி கே இளங்கோவனை வெற்றி பெற வைப்பதற்கான கடுமையான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இப்பொழுது வெற்றி கொண்டாட்டங்களை அங்கு அனைத்து இடங்களிலும் தொடங்கி இருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் கட்சியினரை விட திமுகவினர் கொண்டாடுவதை பார்க்கும் பொழுது அங்கு வெற்றி அங்கு தேர்தலில் நின்றது திமுக வேட்பாளரா காங்கிரஸ் வேட்பாளரா என்ற சந்தேகம் எழக்கூடிய அளவுக்கு இங்கு தற்போது வெற்றி கொண்டாட்டங்கள் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.